புதுயுகத்தில் வரக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்னைக்கு ரொம்ப எல்லா இடங்கள்லையும் பிரபலமாக பேசப்பட்டுருக்கு. என்ன, இந்த ஆன்மீக தகவலுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஏன்னா வீட்டிலிருந்து செய்யக்கூடிய எல்லா பிராயஸ்தமும் இன்னைக்கு சிக்கலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. இது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது. எல்லாரும் நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டது சொல்லின்னு இருக்காளே, அது மாதிரி வேலை வாய்ப்புலையும் அப்படித்தான். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல காரியம் பண்ணாலும் பெருசாக எடுபட மாட்டேங்குது. ஒரு நூற்றுல ஒருத்தராக தான் இருந்துட்டு இருக்கோம், என்னமோ தெரியல நம்மளோட லைஃப் இப்படியே போயிடுமாட்டிருக்குன்னு. அது மாதிரி சிக்கலான விஷயங்கள்லேருந்து தப்பித்து கொண்டு சாதுரியமாக ஆளக்கூடிய தன்மைகள் கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஷ்சித்தம் ரொம்ப அற்புதமான பிராயஷ்சித்தம். ஒரு பழகை, நம்ம ஆசன பழகைன்னு சொல்லுவா, அந்த பூஜைக்கெல்லாம் போட்டு உட்கார்ற பழகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆசன பழகை மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நட்சத்திர கோலம் போட்டோம்னா அரிசி மாவு பொடியில், அதாவது அரைச்ச அரிசி மாவு பொடியில போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தனத்தில் போட்டுக்கலாம், கரைச்ச மஞ்சளில் போட்டுக்கலாம், நட்சத்திரம் போட்டுக்கணும். அந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏழு விதமான எண்கோணம் வரும். நடுவில் இருக்கக்கூடியது வச்சுட்டோம்னா ஆறு விதமான அந்த கோலங்கள் வரும். அந்த ஆறு விதமான அந்த இடங்கள்ல ஆறு தீபங்கள் ஏற்றிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா சங்கு, இந்த பக்கம் சக்கரம், அதையும் கோலத்தில் நம்ம வரைஞ்சிக்கலாம். சங்கு தெரியும் அழகாக இப்படி வரைஞ்சிக்கலாம். சக்கரம் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் திருப்பதி சுவாமியினுடைய படத்தில் பார்த்துட்டேன்னா தெரியும், அழகாக சக்கரம் போட்டு மேலே வந்து கோபுரம் வச்சு சக்கரம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நடுவில் தாமரையை வச்சு அந்த தாமரைக்கு மேலே பிள்ளையார் வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு அருகம் புல் வச்சு ஓம் கம் கணேஸ்வராய நமக, ஓம் கம் கணேஸ்வராய நம, ஓம் கம் கணேஸ்வராய நம, ஓம் கம் கணேஸ்வராய நமகன்னு பிள்ளையார் பெருமானுக்கு பூஜை பண்ண இப்படி ஒரு 90 நாட்கள் பூஜையை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற இடங்களில் ஆறு தீபங்கள் ஏற்றி நடுவில் அந்த இடத்துல தாமரையை வைத்து அந்த தாமரையை விரித்து அதுக்கு நடுவில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு இப்படி பூஜை இப்படி ஒரு 90 பண்ணலனா, மினிமம் 48 பண்ணோம்னா எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனை சிக்கல்கள் இருந்த விஷயங்கள்லாம் போடும், மன திருப்திகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நினைச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய அற்புதமான பூஜை இந்த கமல கணபதி பூஜை. இந்த கமல கணபதி பூஜைக்கு அவ்வளவு வெற்றி உண்டு. கமல கணபதி பூஜைக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி கமல கணபதி பூஜையை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்து வெளியில் வருவோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்து அதை சாதுரியமாக சமாளிக்கக்கூடியது அப்படிங்கிற கமல கணபதி வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம். இது இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் வெற்றிகரமான பலன்களை தந்துட்டு இருக்கிறதுல மற்ற மகிழ்ச்சியை தருது. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரன் மகேஷையன். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.